பாப்பு கண்ணா கவனிங்கடா கண்ணா எடுத்துக்காட்டு 6.14 sin a by secant a plus tan a minus 1 plus cos a by cosecant a plus cot a minus 1 equal to 1 என்பதை நிரூபிக்கவும் நிரூபணம் அப்ப என்ன பண்ணனும் LHS equal to RHS னு கொண்டு வரணும் இல்லையா மொதல் என்ன சொல்லியிருக்கேன் நான் இந்த LHS அப்படியே எடுத்து எழுதுங்க எல்லா குழந்தையாலையும் அதை எழுத முடியும் அப்ப sin a by secant a plus tan a minus 1 கொஞ்சம் கவனமா செய்யணும் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப பெரிய கணக்கு மாதிரி தெரியும் ஆனா கொஞ்சம் நம்ம கரெக்டா பொறுமையா செய்யணும் வேற ஒண்ணும் கிடையாது ஏன்னா கத்துக்கும் போது கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வேகமா செய்யலாம் வேற ஒண்ணும் கிடையாது இப்ப இந்த LHS அப்படியே எழுதிட்டோமா இல்ல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா ஒண்ணும் கிடையாது அதனால எல்லாரும் கவனிங்க முக்கோணவியல்னு ஒதுக்கவே கூடாது அடுத்தது என்ன பண்ணணும் குறுக்கு பெருக்கு சரியா டிகணி இது புரிதலுக்காக இந்த ஆரோ போடுற டிகணி நீ வேணா பென்சில்ல போட்டுக்கோ அப்ப இது என்னது மீசிவாம் மீசிமாவா மாறும் சரியா அப்ப இது எதால பெருக்கணும் sin a into இத ஃபுல்லா எழுதிக்கலாமா இதுல ஏதா கஷ்டம் இருக்குதா இல்ல இல்லையா என் கூடவே கொஞ்சம் சொல்லுங்கடா கண்ணு அப்பதான் உங்களுக்கு புரியும் மைனஸ் 1 அடுத்தது என்னது பிளஸ் இந்த இது இங்க போகும் இல்லீங்களா அப்ப நம்ம என்ன போட்டுக்கலாம் இங்க என்ன ஏற்கனவே இருக்குது cos a இருக்குது அதனால அதை எழுதிக்கிட்டு இத ஃபுல்லா எழுதிக்கலாம் இல்ல இத ஃபுல்லா எழுதியும் காசியேன்னு பின்னாடி எழுதலாம் ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது அதனால மனசுக்குள்ள அத வந்து கேள்வி வரும் இப்படி எழுதக்கூடாதா மிஸ் அப்படின்னு அதனாலதான் அதை நான் சொல்லிடுறேன் ரைட்டா அடுத்தது என்னது டிவைடட் பை இங்க இருக்கிறது அப்படியே ரைட்டா என்னது சீக்கன் ஏ பிளஸ் டான் ஏ மைனஸ் 1 into cosecant a plus cot a minus 1 இல்ல ஏதா கஷ்டம் இருந்துச்சா ஒண்ணும் கிடையாது அடுத்து நல்ல கவனிக்கணும் இத ஒவ்வொரு டேர்மையும் எதால பெருக்கணும் நீங்க sin a வால பெருக்கணும் இப்போ இந்த ரெண்டு ஸ்டெப்புமே புரிஞ்சதா புரியலையா புரிஞ்சது இல்லையா இப்ப கவனி இந்த ஒவ்வொரு டேர்மையும் இந்த பாரு sin a into cosecant a sin a into cot a sin a into minus 1 அது மாதிரி இப்ப sin a into cosecant a அப்படியே எழுதுங்க இதுல ஏதா கஷ்டம் இருக்குதா ஒண்ணும் கிடையாது sin a into cosecant a பிளஸ் ஏன்னா இதுவும் பிளஸ் தான் sin a into cos a sin a into cot a அடுத்து இது பிளஸ் இது மைனஸ் அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஒன்னு பெருக்கல் sin a 1 இன்டு sin a என்ன வரும் sin a இதுல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா இல்ல அதே மாதிரி தான் இங்கேயும் பிளஸ் cos a into secant a cos a into secant a ஒவ்வொரு டேர்மையும் cos ஆல மல்டிப்ளை பண்றோம் அடுத்து பிளஸ் 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 இன்டு பிளஸ் பிளஸ் தான் இப்ப cos a into tan a cos a into tan a கொஞ்சம் பொறுமையா அடுத்தது பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 1 into cos a cos a இல்லாட்டி cos a into 1 cos a எல்லா பாசிபிலிட்டியும் சொல்லி பாரு ஏன்னா எக்ஸாம் ஹால்ல போய் என்ன வரக்கூடாது டவுட் வரக்கூடாது இப்ப இங்க என்ன இருக்குது secant a plus tan a ஆக்சுவலா அடுத்த ஸ்டெப்ல எழுதலாம் நீ வேணும்னா இப்ப இதுல இப்படி ரெசிப்ரோக்கல் மாதிரி எழுதிக்கலாம் secant a எதனுடைய ரெசிப்ரோக்கல் சொல்லுங்க பார்க்கலாம் cos a 1 by cos a ரைட் அடிக்கணும் இது என்ன எழுதலாம் 1 by cos a plus tan a எப்படி எழுதலாம் sin a by cos a sin a by cos a அடுத்து என்னது minus 1 அதே மாதிரி அடுத்தது cosecant a c வந்திருக்குதா அப்ப s வருமா அப்ப 1 by sin a 1 by sin a is nothing but cosecant a அதே மாதிரி 1 by cos a is nothing but secant a அடுத்தது plus cot a என்னடாக்கனா காட்டி காட்டி எதனோட ரெசிப்ரோக்கல் tan a ஓட ரெசிப்ரோக்கல் 1 by tan a is காட்டி இல்லையா
1 by tan A equal to cot A. அப்ப இது sin A by cos A னா cot A என்னது? cos A by sin A. cos A by sin A. அடுத்து என்னது? minus 1. இப்ப இதுல எந்த இதுவும் கிடையாது. சரியாடா கண்ணா, புரியுதா? இப்ப இந்த இடத்துல நல்லா கவனிங்க, தொகுதி நியூமரேட்டர். இது எப்படி பண்ணலாம்னா கவனிங்க. sin A ரைட்டா? இது என்னது? cosecant A என்னது? 1 by sin A. இது என்ன அடிக்கணும்? 1 by sin A. எழுதலாம எழுதக்கூடாதா? cos A by sin A. இது எப்படி எழுதலாம்? cos A by sin A. அடுத்து என்னது? மைனஸ் sin A. இதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி அடுத்தது பிளஸ் cos A into secant A. cos A அப்படியே எழுதிக்கலாம். ஆனா secant A என்னன்னு எழுதலாம்? 1 by cos A. reciprocal of cos the secant. ரைட்டா? அடுத்தது பிளஸ் cos A into tan A எப்படி எழுதலாம்? sin A by cos A minus cos A. இது என்னது? நியூமரேட்டர், தொகுதி. அடுத்தது எங்க போகணும்? நீங்க பகுதிக்கு போகணும். இதை எழுத நிறைய குழந்தைங்க மறந்துடுறீங்க, மறக்க கூடாது. சரியா? இத ஒன்னா கேன்சல் பண்ணிட்டு கூட கீழே போலாம், ரைட்டுங்களா? இப்ப இதுல என்ன ஆகும்? இதை கேன்சல் பண்ண போனா என்ன ஆகும்னா, இதை எழுத மறந்துடுறீங்க. அதனாலதான் மிஸ் இதை கேன்சல் பண்ண. இல்ல மிஸ் நான் இதை கேன்சல் பண்ணிட்டு கீழே போறதுனால செய்யலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. இதுல பாருங்க, காசியே காசியே. அப்ப இங்கே என்ன வரணும்? போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பை காசியே. சரியாடாக்க, நான் புரியுதா புரியலையா? காஸ் ஏன்றது தான் இங்க எல்சிஎம் மிசிமா. அப்ப எப்படி வரும் நமக்கு இங்க? 1 பிளஸ் சைன் ஏ மைனஸ் இந்த 1 எதால மல்டிப்ளை ஆகுது? காஸ் ஏவால மல்டிப்ளை ஆகுது. புரியுதுங்களா? அப்ப இங்க என்ன வரும்? மைனஸ் காஸ் ஏ. அடுத்து இங்க என்ன வரும்? பை காஸ் ஏ. புரியுதுங்களா? அடுத்தது இங்க என்ன வரும்? அதே மாதிரி sin A. LCM என்ன? மீசிமா என்னது? sin A. அப்ப இங்க என்ன வரும்? 1 plus cos A. இது எதால மல்டிப்ளை ஆகும்? sin A வால மல்டிப்ளை ஆகும். மைனஸ் sin A divided by sin A. ரைட்டுங்களா? இப்ப நல்லா கவனி. இது ஆக்சுவலா sin A-வும் sin A-வும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இங்க என்ன ஆயிடும்? சைன் ஏவும் சைன் ஏவும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இங்க என்ன ஆயிடும்? காசியேவும் காசியேவும் கேன்சல் ஆயிடும். இங்க என்ன ஆகும்? காசியேவும் காசியேவும் கேன்சல் ஆயிடும். புரியுதாடா கண்ணா? இப்ப இங்க என்ன மீதி இருக்குதோ அதை எழுதலாம். இங்க என்ன மீதி இருக்குது? 1 ரைட்டா? இங்க என்ன மீதி இருக்கு? 1. அடுத்தது என்னது இங்க? பிளஸ் காசியே. அடுத்து என்ன இருக்கு? மைனஸ் சைன் ஏ. தெரியுதுங்களா? இங்க என்ன இருக்கு? காசியே பிளஸ் காசியே மைனஸ் சைன் ஏ. இங்க என்ன இருக்குது? பிளஸ் 1. கொஞ்சம் பொறுமையா, பிளஸ் சைன் ஏ. அடுத்து இங்க என்ன இருக்குது? மைனஸ் காசியே. ரைட்டுங்களா? அடுத்தது டிவைடட் பை, நல்லா கவனிங்க, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். இது ரெண்டையும் என்ன பண்ணும்? மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதுல ஒரு சின்ன வேலை இருக்கு. என்னன்னா கவனிங்க, 1 பிளஸ் சைன் ஏ மைனஸ் காசி ரைட்டுங்களா இன்ட்டு இங்க என்ன இருக்குது? நல்லா கவனி, 1 இந்த காசிய மைனஸ் சைன் ஏவ நமக்கு என்னன்னு வரணும்னா sin A மைனஸ் காசியேன்னு வரும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க பிளஸ் காசியேன்னு வருதா? அப்ப அது என்ன காசியேவா மாறணும்? மைனஸ் காசியேன்னு மாறணும், ரைட்டுங்களா? அப்ப இங்க என்ன காமனானா, இங்க மைனஸ்னு வரணும். இங்க என்ன வரணும்? மைனஸ். இங்க என்னடா கண்ணா வரணும் நமக்கு? மைனஸ் வரணும், வேற ஒண்ணும் இல்லை. இங்க பிராக்கெட் போட்டு அப்ப கரெக்டா இருக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன பிராக்கெட் போடு, கரெக்டா தெரியும். இல்லாட்டி கோடு போட்டுக்கலாம். பிராக்கெட் போடுறதுக்கு பதிலா என்ன போடலாம்? கோடு கூட போடலாம். இங்க இது ரெண்டுலயும் மைனஸ நம்ம எடுத்தோம்னா
உள்ளுக்குள்ள என்ன வரும்னா, நல்லா கவனிங்க இந்த இடத்துல பிளஸ் சைன் இங்க இங்க பிளஸ் காசியே மைனஸ் எங்க. இப்ப மைனஸ் நம்ம எடுத்தோம்னா இந்த சைன் எங்க எழுதிக்கலாமா? ரைட்டா, பிளஸ் சைன் ஏன் மாறு, பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் பிளஸ் வேல்யூ மாறல, கவனிச்சிங்களா? இந்த இடத்துல இது இல்ல, இது நியூமரேட்டர், இந்த இடத்த தான் நம்ம இப்ப சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். சரியாடா கண்ணா? அடுத்தது இங்க என்ன வரும், மைனஸ் காசி. ஏண்டா கண்ணா, பிளஸ் இருக்கா, அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் காசி. அடுத்தது பிராக்கெட் டிவைடட் பை, இங்க என்ன வரணும், காசியை இன்டு சைன் ஏ, காசியை இன்டு சைன் ஏ. அப்படி இந்த பிராக்கெட் போடல வேணாம் அப்படின்னா நீ என்ன போட்டுக்கலாம், லைன் வச்சுக்கலாம். இந்த இடத்துல என்ன பண்ண, இப்ப புரிதலுக்காக அண்டர்ஸ்டாண்டிங்காக மிஸ்ஸிங் லைன் வைக்கிறேன். சரியா புரிஞ்சுதா புரியலையா? இப்ப நல்ல கவனி, இங்க கவனிங்க, இங்க பிளஸ் காசியேவா, இங்க என்ன இருக்கு, பிளஸ் காசி. கண்ணு உனக்காக தான் பொறுமையா சொல்லித்தர, பிளஸ் காசி. இங்க என்ன இருக்கு, மைனஸ் காசி. இங்க மைனஸ் சைன் ஏ, இங்க என்ன இருக்கு, பிளஸ் சைன் ஏ. அப்ப இங்க என்ன மீதி இருக்குது, ஒன் பிளஸ் ஒன். கொஞ்சம் டைரக்டா எழுதிக்கலாமா நம்ம, ஒன் பிளஸ் ஒன்னு என்ன பாருங்க, இங்க இருக்கா ஒன்னு. இது உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக போடுறாங்கன்னு நீ போட வேணாம். அப்படி ஒன் பிளஸ் ஒன் என்னடி கண்ணு, டூ. ரைட்டா, இப்ப இது என்ன, அது நமக்கு இது தொகுதி, இது பகுதி, இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். அப்ப என்ன வருது, இங்க எப்படி இருக்குது, பின்ன வடிவுல இருக்குது. அப்ப ரெசிப்ரோக்கலா மாறுமா? இது ஆக்சுவலா எப்படி எழுதிக்கலாம், ரெண்டு இந்த வகுத்தல் இருக்குது இல்ல, தவறு இங்க இருக்கா, ஸ்ட்ரெயிட் லைனா ஒரு கோடு இருக்கா, அதை என்னவா மாத்திக்கிறோம், பெருக்கலா மாத்திக்கிறோம். அப்ப இந்த பின்னம் என்னவா மாறும், தலைகீழா மாறும். தலைகீழா மாறுதுன்னா என்ன அர்த்தம், இங்க காசியே இன்டு சைன் ஏ டிவைடட் பை இந்த இது வரும் இல்லையா, என்னது, ஒன் பிளஸ் சைன் ஏ மைனஸ் காசியே. அடுத்த என்ன வரும், ஒன் மைனஸ் கவனி சைன் ஏ மைனஸ் காசியே, என்ன இருக்கு, நீங்க பிராக்கெட் இங்க வேணா ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு புரிதலுக்காக. ரைட்டா, புரியுதா புரியல? இப்ப இங்க இதுல எந்த மாற்றமுமே கிடையாது, டூ காசியே சைன் ஏல எந்த மாற்றமுமே இல்ல. இந்த இடத்துலதான் மாற்றம். இப்ப பாருங்க, இது என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா, நல்லா கவனி, ஏ பிளஸ் பி, இது என்னது, ஏ மைனஸ் பி. அப்ப இங்க என்ன ஃபார்ம்ல வரணும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்ல வரணும். இங்க என்ன வரணும் நமக்கு, ஏ ஸ்கொயர், ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, ஒன்னு. அப்ப ஒன்னு ஸ்கொயர் மைனஸ் பி இருக்கிற இடத்துல என்னடா கண்ணா இருக்கு, சைன் ஏ மைனஸ் காசி. இங்கேயும் பாருங்க, சைன் ஏ மைனஸ் காசி, அதனாலதான் இதை மாத்தி எழுதணும். இங்க மைனஸ் வெளியில எடுத்து எழுதுனது அதுக்காக தான். வெளியில எடுத்தாலும் என்ன ஆக கூடாது, இந்த மதிப்பு மாறக்கூடாது. இதுதான், இததான் நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல இப்படி மாத்தி எழுதுனேன். புரியுது அடிக்கண்ணு, இததான் நான் என்ன பண்ணேன், இங்க மாத்தி எழுதுனேன். சரியா, இப்ப பாருங்க, இந்த கோடு போட்டிருக்கிறது தான் என்ன, அது உங்களுக்கு பி. இந்த கோடு போட்டிருக்கிற பார்ட் தான் பி. ரைட்டா, இது இது ஃபுல்லாவே பி, இது ஃபுல்லாவே பி. அப்ப பி ஸ்கொயர்னா என்ன வரும், இந்த இடத்துல சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ரைட்டுங்களா, சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல கவனி, ஈக்குவல் டு டூ காஸ் ஏ சைன் ஏ டிவைடட் பை ஒன் மைனஸ், இது என்ன ஃபார்ம்ல இருக்கு, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப இது எப்படி எழுதிக்கலாம், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் வர்றதுனால மைனஸ் டூ ஏ பி, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்
மைனஸ் 2ab. இந்த இடத்துல a இருக்கு இடத்துல என்ன இருக்குது? இப்ப அப்படி மிஸ் இங்க ab ன்னு எடுத்தே அப்படினா நீ எப்படி எழுதிக்கலாம்? x minus y the whole square equal to x square plus y square minus 2xy இப்படி எடுக்கலாம். ஏனா ஏற்கனவே ab எடுத்துட்டோம். அதனால कंफ्यूज ஆகுதுன்னா இதை இப்படி எடுக்காதீங்க. இப்படி எடுத்துக்கலாம். புரியுதா? இன்ஸ்டெட் ஆஃப் ab you can take xy. அப்ப x இருக்க இடத்துல என்ன இருக்குது? sin இருக்கு. அப்ப என்ன எடுக்கலாம் இங்க நம்ம sin squared a புரியுதுங்களா? பிராக்கெட் போடுறோம். பிளஸ் y இருக்க இடத்துல என்ன இருக்குது? cos இருக்கு. அப்ப cos squared a x squared plus y squared minus 2 into x into y. x என்னது? sin a. y என்னது? cos a. இதுக்கு வந்து பிராக்கெட் தேவையில்ல. ஆக்சுவலா இதுக்கு என்ன தேவையில்ல? பிராக்கெட் தேவையில்ல. டாட் வச்சாலே போதும். 2 sin a அது கூட 2 sin a cos a சரியாடா கண்ணா? இப்ப 2 cos a sin a divided by 1 minus நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல sin squared a plus cos squared a இதுவும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். sin squared a plus cos squared a equal to என்னது? 1. முக்கோணவியல் பிதாகரியன் முற்றொருமை. புரியுதுங்களா? ரைட்டா ரைட்லியா? முக்கோணவியல் முற்றொருமை. இப்ப sin squared a plus cos squared a equal to 1. அப்ப இந்த இடம் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன போட்டுக்கலாம்? 1 minus 2 sin a cos a. இப்ப மறுபடியும் என்ன பண்ணணும்? மேல இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறோம். 2 cos a sin a இல்ல 2 sin a cos a ன்னு எழுதலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. எப்படி பெருக்கினாலும் ஒண்ணுதான், பெருக்கல்ல இல்லையா? அடுத்தது 1. இத மைனஸ் ஆல பெருக்கலாம். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 1. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்ப 2 sin a cos a. இந்த இடத்துல என்ன ஆகுதுனா இந்த பிளஸ் 1 உம் மைனஸ் 1 உம் கேன்சல் ஆயிடும். இந்த இடத்துல என்ன ஆகும்? இந்த பிளஸ் 1 உம் மைனஸ் 1 உம் கேன்சல் ஆயிடும். புரியுதாடா கண்ணா? புரியுதா? புரியுது. அடுத்தது இப்ப இங்க என்ன மீதி இருக்குது அப்படின்றத பாக்கணும். இங்க என்ன மீதி இருக்குது? இங்க என்ன மீதி இருக்குது? 2. உனக்கு கன்வீனியன்டா இருக்கணும்னா எதுக்கு, இல்லாட்டி அப்படியே கூட எழுதிக்கலாம். 2 sin a cos a both are same. cos a sin a னால இதனால ஒண்ணுதான். இங்க என்ன இருக்குது? 2 sin a cos a equal to என்னது? 1. இதுவும் இதுவும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்போ 1 equal to என்னது? RHS. இது ரொம்ப முக்கியம் டிகண. LHS is equal to RHS ன்றது ரொம்ப முக்கியம். அப்ப LHS is equal to RHS நிரூபிக்கப்பட்டது. புரிஞ்சுதா? புரியுதா? புரியலையா? இது வரைக்கும் எல்லாமே செஞ்சிருவடிக்கணும். ஒரே ஒரு இடம், இந்த இடம் மட்டும்தான் நீங்க வந்து தடுமாறக்கூடிய இடம். இத கரெக்டா செஞ்சுட்டா அப்படின்னா ஃபுல் கணக்கு, அப்படியே 5 மார்க் உன் கையில. நல்லா புரிஞ்சுக்கோ. இது சைன் ஏ காசியன் இருக்கனால இதையும் சைன் ஏ காசியன் மாத்தும். அப்ப நம்ம என்ன வெளியில எடுக்கிறோம்னா, ஆக்சுவலா மைனஸ் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். அப்ப மைனஸ் சைன் ஏவே வருது. புரியுதுங்களா? இல்ல மிஸ் 1 நான் வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் வச்சுக்கோ, ஒண்ணும் தப்பு கிடையாது. புரியுதுங்களா? இந்த இடத்துல ஆக்சுவலா மைனஸ் இந்த டேர்ம் அப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதுற. இப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் காசி. அப்ப வேல்யூ மாறி இருக்கா? இப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதுறதுனால மதிப்பு மாறல. மதிப்பு மாறக்கூடாது. இப்படி மாத்தினாதான் நமக்கு என்ன ஃபார்ம்ல வரும்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்ம்ல வரும். அப்பதான் உன்னால கணக்க ப்ரொசீட் பண்ண முடியும். அதனால மாத்தி எழுதுறோம். சில குழந்தைங்களுக்கு ஏமஸ் நம்ம இங்க மாத்துறோம். மாத்தாம செய்ய முடியாத, மாத்திதான் செய்யணும். நம்ம சால்வ் பண்ணி காட்டணும். இப்ப எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஒண்ணு, அப்பதான் ப்ரூவ் பண்ண முடியும். சரியாடா கண்ணா? புரிஞ்சுதா? தேங்க்யூ. பெரிய கணக்குன்னு ஒன்னும் ஒமிட் பண்ண மாட்டீங்களே நீங்க. தேங்க்யூ.